ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரவ் டெய்லி லாக்ஸ். நான் இங்கே சேஃபாக இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பன்னீர் டிக்கா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற பன்னீர் டிக்கா தான் செய்ய பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸியும், ஒரு ஆஃப் அன் அவர்லேயே நம்ம பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து என்னென்ன பண்ணப்போனால் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். இதுதான் அந்த பேஸ்ட்டு. நல்லா குறை குறைன்னு வந்து இஞ்சி பூண்டு வெளுது எப்படி அடிப்போமோ அதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாவே போதும். அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கினேன், அதில் வந்து நான் 100 கிராம் வந்து தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து கெட்டியான தயிர் எடுத்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹோம்மேட் தயிர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெளியே வாங்கின தயிர் தான் எடுத்திருக்கேன். இந்த தயிரோட நம்ம வந்து இப்போ வந்து பொடியெலாம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன் இதில். அப்புறமேட்டு வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன்னா காரத்துக்காக மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 பிஞ்ச் அளவு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நான் வந்து சின்னதாக வந்து மல்லித்தலை இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவராக கொடுக்குறதுக்காக தான் நான் மல்லித்தலையும் இதுலேயும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல கொஞ்சோண்டு உப்பை வந்து இதுலேயும் ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் லெமனை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே வந்து நல்லா வந்து மாவு பேஸ்ட்டில் வந்து பஜ்ஜி மாவு பேஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து பேஸ்ட் நல்லா இது பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 5 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பாருங்கள், நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டாக வந்துருச்சு. கூடயே வந்து நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து 200 கிராம் வந்து நான் மில்க் மிஸ் பிராண்ட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பன்னீரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 200 கிராம் வந்து மில்க் மிஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதே வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆனியன் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனியன் வந்து கரெக்டான பன்னீர் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல சின்ன சின்னதாக அந்த பன்னீரோட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ஆனியனும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ. நான் வந்து என்னென்னா பன்னீரையும் ஆனியனும் நல்லா இதில் வந்து மேக்னேட் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸிங் வந்து என்னென்னா இதே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஸோ நான் ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து தோசை பேனில் வந்து நான் என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை தடவிருக்கேன். நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா பட்டரை தடவிட்டுருக்கேன். பட்டர் நல்லா காஞ்சோடனே நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு பன்னீர், அதுக்கப்புறமேட்டு வந்து நான் ஆனியன் இருக்கல அந்த ஆனியனு, அடுத்தது ஒரு பன்னீர், அடுத்தது ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு கேப்சிகம் இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி 3 ஃப்ளேவராக வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என்கிட்ட டூத் ஸ்டிக் தான் இருக்குது. டூத் ஸ்டிக்கில் வச்சு நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4-5 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ என்னென்னா தோசை பேனில் போட போகிறேன். இப்போ போட்டிருக்கேன். ஆயில் ஆனோம்னா அடுத்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிருச்சு. நல்லா ரெண்டு பக்கம் நல்லா மொறுமொறுனாச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூனில் வந்து டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா. சரி, இது இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் வேறு ஒரு நல்ல வீடியோட உங்கள் ராவ். சி யூ, பாய்.